வாங்க டிராகன் சிக்கன் எப்படி செய்யறதுங்கிற பார்க்கலாம். இப்போ போன்ல சிக்கன் தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, இது மைதா மாவு, இதுக்கு தேவையான அளவு போட்டு பெப்பரு இதுக்கு தேவையான அளவு. இது முதல் இதெல்லாம் கலக்கி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறம் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கி இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எண்ணெயில் போனோம் எப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து வடச்சட்டில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் காஞ்சிருச்சு. இந்த சிக்கன் நல்லா ஒரு கலக்கு கலக்கி ஒவ்வொரு பீஸும் எடுத்து போடுங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் வந்து இப்போ டிராகன் சிக்கனுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு அளவான எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் காந்துருச்சு. முதல் வந்து நம்ம பூண்டை வந்து நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது முதல்ல வந்து ஆயிலில் போடுறோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க. அந்த பூண்டு வந்து நல்லா முருகலாம் வரணும். இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள் பூண்டு. இந்த டைம் இதில் வரமிளகா போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரே நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு கடைசியில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை நம்ம போட்டுக்கணும். இந்த சிக்கன் கலவான முந்திரியை நான் போடுறேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரே நிமிஷத்தில் ஃப்ரை ஆயிரும். அப்புறம் கொடமிளகா வந்து நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே சிம் வச்சுருங்க. சிம் வச்சு நம்ம வந்து சோயா சாஸ் எல்லாம் ஊற்றணும். அது அளவு என்னங்கிறது சொல்கிறேன். சோயா சாஸ் ஒரு மூடி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு ரெட் சில்லி சாஸ் இப்போ ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். ஸ்வீட் நிறையா இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்காக இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிடணும். கலக்கிட்டு லைட்டாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப வேண்டாம், லைட்டாக போட்டிக்கணும். சால்ட்டு வந்து தேவையில்லை. நம்ம இது சோயா சாஸ்லேயும் சால்ட் இருக்கிறதுனால இது மட்டும் லைட்டான சுகர் போட்டு நல்லா ஒரு கலக்க கலக்கிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வர சமயத்தில் நம்ம சிக்கன் வந்து இதில் போட்டுடணும். போட்டு இது நல்லா கலக்கி விடணும். இப்போ டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது மேலால் கொத்தமல்லத்தில் தூவி விட்டு இறக்கிடலாம். டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சுவைச்சு பாருங்கள்.